தங்க நகைகளில் ஹால்மார்க் முத்திரை பதிப்பது ஏன், அது கட்டாயமாக்கப்படுவது ஏன் என்ற விவரங்களை சற்று விரிவாக பார்க்கலாம். தங்க நகைகளில் தங்கத்தின் சுத்தத்தன்மையை அளவிடுவதற்கான அதிகாரப்பூர்வ முத்திரையே ஹால்மார்க். இந்திய தர நிர்ணய அமைப்பால் 2000வது ஆண்டு முதல் ஹால்மார்க் முத்திரை வழங்கப்படுகிறது. 4 முத்திரைகளை உள்ளடக்கியது ஹால்மார்க் முத்திரை. பிஐஎஸ் முத்திரை, நேர்த்தித்தன்மை முத்திரை, அசே மற்றும் ஹால்மார்க் மையத்தின் முத்திரை, நகை விற்பனையாளர் முத்திரை ஆகிய இந்த 4 முத்திரைகள் இருந்தால் அது ஹால்மார்க் தங்க நகை எனப்படும். ஹால்மார்க் முத்திரை திட்டம் கட்டாயமாக்கப்படாத காலங்களில் தாமாக முன்வந்து கேட்கும் நகை வியாபாரிகளுக்கு மட்டுமே அது வழங்கப்பட்டு வந்தது. சர்வதேச வர்த்தக அமைப்பான WTO தங்க நகை ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு BIS தரச்சான்றை தற்போது கட்டாயமாக்கி உள்ளது. அந்த வகையில் BIS ஹால்மார்க் முத்திரை பதித்த தங்க நகைகளை மட்டுமே நாடு முழுவதும் விற்பனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு அண்மையில் உத்தரவிட்டது. நாடு முழுவதும் 256 மாவட்டங்களில் முதற்கட்டமாக இத்திட்டம் அமல்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்த நிலையில்தான் தங்க வணிகர்கள் மத்தியில் இதற்கு எதிர்ப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன.